அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். 12ஆம் வகுப்பு பாடம் ஒன்றிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி அறிந்து கொள்ளலாம். காலனிய ஆட்சிக்கு எதிராக குறைகளையும் பிரச்சனைகளையும் எழுப்பும் ஒரு அரசியல் சார் அமைப்பை நிறுவும் சிந்தனை வெற்றிடத்திலிருந்து உருவானதல்ல. 1875 1885 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயரின் கொள்கைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்தன. 1875 இறக்குமதியாக கூடிய பருத்தி இலை துணிகளின் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினாங்க. 1877 அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒழித்தது. 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்களும் நடைபெற்றன. இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக 1883 கிளர்ச்சிகளும் நடந்தன. ஆனால் இந்த போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்படாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே நடைபெற்றன. தேசிய அளவிலான ஒரு அரசியல் சார் அமைப்பு உருவாக்கப்படாத நிலையில் இத்தகைய போராட்டங்கள் கொள்கைகளை வடிவமைப்போர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது ஆழமாக உணரப்பட்டது. இந்த உணர்தலில் இருந்து உதயமானதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ். இந்தியா ஒரே நாடு எனும் கருத்து இந்த அமைப்பின் பெயரில்தான் பிரதிபலிக்க தொடங்கியது. இந்த அமைப்பானது தேசியவாதம் எனும் கருத்தையும் அறிமுகம் செய்திருந்தது. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எனும் பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமைப்பணி அதிகாரி December 1884 சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமையேற்றிருந்தார். இந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கப்படுகையில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது என்னும் கருத்து உருவானது. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 December 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டது. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தவிர இந்த அமைப்பை உருவாக்கிய முக்கிய உறுப்பினரான WC பானர்ஜி இந்த அமைப்பின் முதல் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார். கோரிக்கை, மனு கொடுப்பது, விண்ணப்பங்களை அனுப்புவது போன்ற செயல்பாடுகளை மட்டுமே காங்கிரஸ் மேற்கொண்ட போதும் தொடக்கத்திலிருந்தே சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் தனது வரம்புக்குள் கொண்டு வரும் பணிகளையும் இது மேற்கொண்டது. இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பதே இந்திய தேசிய காங்கிரஸின் இன்றியமையாத நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. இந்தியர்கள் தாங்கள் அனைவரும் ஒரு நாட்டின் குடிமக்கள் என உணர்ந்தால் மட்டுமே காலனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் வெற்றி பெறும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர். இந்த முயற்சியில் வெற்றி பெறும் பொருட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் இயக்கங்களின் பொது அரசியல் மேடையாக காங்கிரஸ் செயல்பட்டது. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அரசியல் செயல்பாட்டாளர்கள் ஒன்று கூடவும் காங்கிரஸின் பதாகையின் கீழ் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் காங்கிரஸ் இடமளித்தது. இந்த அமைப்பு 100க்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட சிறிய அமைப்பாக இருந்த போதிலும் இந்தியாவின் அனைத்து பகுதிகளின் பிரதிநிதித்துவத்துடன் அகில இந்திய பண்பை பெற்றிருந்தது. இதுதான் அகில இந்திய அளவில் மக்களை திரட்டும் தொடக்கமாயானது. இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் அதுவே. மேலும் இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் என்று பார்த்தால் அரசியல் அமைப்பில் அரசாங்கத்தின் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய கோரிக்கையாகும். அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் என காங்கிரஸ் கோரியது. பொருளாதாரம் என்று சொன்னால் விவசாயிகளின் துன்ப நிலைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று அதிக நிலவரியாகும். நிலவரி குறைக்கப்பட வேண்டும் எனவும் ஜமீன்தார்களின் சுரண்டலில் இருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் காங்கிரஸ் கோரியது. சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்படி காங்கிரஸ் பரிந்துரையும் செய்தது. அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸின் நிர்வாகம் என்று குறிப்பிட்டால் இந்திய நிர்வாகத்திற்கு பொறுப்பு வகிக்கும் உயர்நிலை அதிகாரிகள் இங்கிலாந்தில் நடத்தப்படும் குடிமைப்பணி தேர்வுகளின் மூலம் தேர்வு செய்யப்பட்டாங்க. இதன் பொருள் தகுதியுடைய கச்சறிந்த இந்தியர்கள் லண்டனுக்கு செல்லும் வசதி இல்லாவிட்டால் நிர்வாக பதவிகளில் அமரும் வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை என்பதுதான். எனவே இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலமாக நிர்வாக பணிகளை இந்திய மயமாக்குவது காங்கிரஸின் முக்கிய கோரிக்கையாகவே இருந்தது. மேலும் நீதித்துறை என்று பார்த்தால் ஆங்கிலேய நீதிபதிகள் இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்களிடம் ஒருதலைப்பட்சமாக நடந்து கொள்வதால் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியே முற்றிலுமாக பிரிக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கை வைத்தது. 1885 முதல் 1915 வரையிலான தொடக்ககால தேசியவாதிகளின் பங்களிப்பை பற்றி படிக்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸைச் சேர்ந்த தொடக்ககால தலைவர்கள் சமூகத்தின் உயர்குடி பிரிவைச் சேர்ந்தவராக இருந்தனர். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், கல்லூரி,
பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் போன்றோர் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தினர். இருந்தாலும் இவர்கள் இந்தியாவின் வெவ்வேறு பகுதியிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் இந்திய தேசிய காங்கிரஸை உண்மையாகவே ஒரு தேசிய அரசியல் சார் அமைப்பாக ஆக்கினர். காங்கிரசின் இந்த தலைவர்கள் அரசியல் சட்டம் அனுமதித்த வழிகளான மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது போன்ற முறைகளை மேற்கொண்டதால் மிதவாத தேசியவாதிகள் என்னும் புனை பெயரை பெற்றிருந்தனர். காலனியம் பற்றிய ஒரு வகையான புரிதல் இந்தியாவில் உருவாகி கொண்டிருந்த காலம் அது. 19ஆம் நூற்றாண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான காலப்பகுதியில் காலனிய எதிர்ப்பு தொடர்பான புரிதல் இருந்ததா என்பது பற்றி தெரிந்து கொள்ள ஆயத்த நிலை குறிப்புகளும் அவர்களுக்கு இல்லை. மேலும் நாம் ஒரே நாடாக என்ற கருத்து வடிவம் பெற உதவியவர்கள் இத்தொடக்க கால தேசியவாதிகள்தான். இவர்கள் உண்மையாகவே இம்மண் சார்ந்த காலனிய எதிர்ப்பு சித்தாந்தத்தையும் தாங்களாகவே தங்களுக்கென ஒரு செயல் திட்டத்தையும் உருவாக்கி கொண்டாங்க. இது உண்மையில் காந்தியடிகள் போன்ற எதிர்கால மக்கள் தலைவர்களுக்கும் உதவியது. 1890களின் பிற்பகுதியிலிருந்து இந்திய தேசிய காங்கிரசுக்குள்ளே கருத்து வேற்றுமைகளும் வளர்ந்தன. பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் போன்ற தலைவர்கள் வெறுமனே மனுக்கள் எழுதுவது, மன்றாடி கேட்டுக்கொள்வது, விண்ணப்பம் செய்வது போன்ற அணுகுமுறைகளுக்கு மாற்றாக தீவிரமான அணுகுமுறைகளை பரிந்துரைத்தனர். இப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள் மிதவாத தேசியவாதிகளுக்கு நேரெதிராக தீவிர தேசியவாதிகள் என்றும் அழைக்கப்பட்டனர். 1897 திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழங்கினார். இப்படிப்பட்ட முழக்கத்தின் போதுதான் அவர்களின் நோக்கமானது தெளிவாக தெரிந்தது. தங்களுடைய மனுக்கள், பிரார்த்தனைகள் மூலமாக மிதவாத தேசியவாதிகள் கேட்டுக்கொண்டிருந்த பொருளாதார அல்லது நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு பதிலாக திலகரும் தீவிர போக்குடைய அவருடைய தொண்டர்களும் சுயராஜ்யத்தை கோரினர். மேலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொண்டாலும் அவர்களை எதிரெதிர் துருவங்களில் வைத்து பார்ப்பது தவறானதாகும். மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் ஆகிய இரு தரப்பினருமே மாபெரும் இந்திய தேசியவாதிகளின் இயக்கத்தில் முக்கிய கூறுகளாக இருக்கக்கூடியவர்கள். உண்மையில் சுதேசிய இயக்கம் தோன்றுவதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் அவர்கள்தான். நீங்கள் அடுத்த பாடத்தில் படிக்க உள்ள 1905 ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை இந்தியர்களால் ஆவேசமாக எதிர்க்கப்பட்டதுதான். 1905 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கம் ஆங்கிலேய ஆட்சியை நேரடியாக எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சுதேசிய தொழில்கள், தேசிய கல்வி, சுய உதவி, இந்திய மொழிகளை பயன்படுத்துதல் ஆகிய கருத்துக்களையும் ஊக்குவித்திருந்தது. தீவிர தேசியவாதிகள் முன்வைத்த பெருமளவிலான மக்களை திரட்டுவது, ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிப்பது ஆகிய போராட்ட முறைகள் மிதவாத தேசியவாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். மிதவாத தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகள் ஆகிய இரண்டு தரப்பினரும் அவர்கள் வழிகாட்டிகளாக பொறுப்பு வகித்து அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய தேவையுள்ளது எனும் உண்மையை ஏற்றுக்கொள்வதில் ஒரே கருத்தையே கொண்டிருந்தனர். பத்திரிகைகள் முதலான பல்வேறு வழிகளில் தேசிய உணர்வை புகட்டும் முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தாங்க. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்களின் மூன்றின் ஒரு பகுதியினர் பத்திரிகையாளர்களாக தான் இருந்தனர். தொடக்க கால விடுதலை இயக்கத்தின் வல்லமை மிக்க தலைவர்களில் பெரும்பாலானோர் பத்திரிகைகள் எழுதுவதில் ஈடுபட்டிருந்தாங்க. தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் குரல், ராஸ்த் கோப்பர் எனும் இரண்டு பத்திரிகைகளை தொடங்கி அவற்றின் மூலமாக ஆசிரியராகவும் பணியாற்றினார். சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி என்னும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தவர்தான். பாலகங்காதர திலகர் கேசரி, மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக திகழ்ந்தார். இந்த வழிமுறைகளை பயன்படுத்தியே அவர்கள் காலனிய அடக்குமுறை குறித்து மக்களுக்கு கற்பித்து தேசிய கருத்துக்களையும் பரப்பிட்டு வந்தாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மேற்கொண்ட முயற்சிகள் பற்றிய செய்திகளை இந்த பத்திரிகைகள் தான் மக்களுக்கு எடுத்து சென்றன. இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனிய அரசின் அடக்குமுறையானது கொள்கைகளுக்கும் சட்டங்களுக்கும் எதிராக பொதுமக்கள் கருத்தை உருவாக்குவதில் பத்திரிகைகள் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டன. தேசிய இயக்கத்தில் மத்திய தர வகுப்பினரும் விவசாயிகளும் கைவினைஞர்களும் தொழிலாளர்களும் மிக முக்கியமான பங்கினை வகிக்க முடியும் என பாலகங்காதர திலகர் உறுதியாக நம்பினர். காலனிய அரசின் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக இந்த மக்கள் பிரிவினரிடையே மனநிறைவின்மையை பரப்புவதற்காக அவர் பத்திரிகைகளை பயன்படுத்தினார். இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு அவர் அழைப்பு விடுக்கப்பட்டார். 1897 ஜூலை 27 திலகர் கைது செய்யப்பட்டு
இந்திய தண்டனை சட்ட பிரிவு 124A கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். திலகர் காங்கிரஸில் தீவிர தேசியவாதிகள் பிரிவைச் சேர்ந்தவராக இருந்த போதிலும் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் ஆகிய இரு பிரிவினரும் ஒருங்கிணைந்து அவர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்தனர். கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் ஆகிய இரண்டு உரிமைகளும் இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கிய கூறுகளாக விளங்கின. தற்போது இந்திய தேசிய காங்கிரஸ் குறித்து சுருக்கமாக கூறுகின்றேன். இது உங்களுக்கு டெட், டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த இந்திய தேசிய காங்கிரஸின் உருவாக்கத்திற்கு 1883 டிசம்பர் 28 அன்று வித்திடப்பட்டு ஓய்வு பெற்ற ஆங்கிலேய அதிகாரியான ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவரின் முன்முயற்சியினால் உமேஷ் சந்திர பானர்ஜி என்பவரின் தலைமையில் 1885 துவங்கப்பட்டதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ். இது மும்பையில் நடைபெற்ற இந்த அமைப்பின் முதல் மாநாட்டில் இது ஆரம்பமானது. டபிள்யூசி பானர்ஜி அவர்களை தலைவராக்கும் தீர்மானத்திற்கு தமிழகத்தைச் சார்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் வழிமொழிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. துவக்கத்தில் ஆங்கில சட்டமன்றத்தில் இந்தியர்களுக்கும் பிரதிநிதித்துவம், கல்வி, பத்திரிகை, சுதந்திரம், இந்திய நிர்வாக பணிகளை ICS இந்தியாவிலேயே நடத்த கோருதல் போன்றவையே இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கங்களாக இருந்தன. மேலும் தங்களுடைய கோரிக்கைகளை ஆங்கில அரசிடம் விண்ணப்பங்களின் மூலம் தெரிவித்து நிறைவேற்றிக் கொள்ளும் எண்ணமுடைய மிதவாதிகள் இந்திய தேசிய காங்கிரஸில் நிறைந்திருந்தனர். ஆனால் நாளடைவில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான சுதந்திரம் ஒன்றையே நோக்கமாக கொண்ட தீவிர கருத்துக்கள் கொண்ட தீவிரவாத தலைவர்களும் இடம்பெற்றதால் இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கங்கள் மாறின. இதனால் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்து 1907 சூரத் மாநாட்டின் போது கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையின் கீழ் மிதவாதிகள் எனவும் பாலகங்காதர திலகர் தலைமையின் தீவிரவாதிகள் எனவும் இருதரப்பாக பிரிந்தனர். ஆங்கில அரசின் அடக்குமுறை தொடர்ந்ததால் மிதவாத கொள்கைகளை ஆதரித்தவர்கள் நாளடைவில் மிதவாதிகளை ஏற்றுக்கொண்டதுடன் 1916 லக்னோவில் நடைபெற்ற மாநாட்டின் போது ஒருங்கிணைந்தனர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த காங்கிரஸை சுதந்திரத்திற்கு பிறகு கலைத்துவிட வேண்டும் என மகாத்மா காந்தி வலியுறுத்தினார். தேசிய அமைப்பாக தொடங்கிய இந்திய தேசிய காங்கிரஸ் நாளடைவில் மாகாண தேர்தல்களில் போட்டியிட்டு கட்சி என்ற வடிவத்தை பெற்றது. இது இன்று தேசிய முற்போக்கு கூட்டணியின் பிரதான கட்சியான காங்கிரஸாக தொடர்கிறது. மிதவாதிகளில் முதலில் சுரேந்திரநாத் பானர்ஜியை பற்றி படிக்கலாம். இந்தியாவின் பர்க் என்று சுரேந்திரநாத் பானர்ஜி அழைக்கப்பட்டார். 1876 இந்திய கழகம் ஒன்றை தோற்றுவித்தார். அவர் நிறுவிய இந்திய தேசிய பேரவை 1883 பின்னர் 1886 இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டார். 1876 இந்திய கழகம் ஒன்றை தோற்றுவித்தார். அவர் நிறுவிய இந்திய தேசிய பேரவை 1883 அவர் தொடங்கினார். பிறகு 1886 இந்திய தேசிய காங்கிரசுடன் அது இணைக்கப்பட்டது. அடுத்ததாக மிதவாதிகளில் தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியும் என்ற நூலில் செல்வ சுரண்டல் பற்றி விளக்கியிருந்தார். இவர் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினரான முதல் இந்தியர் தாதாபாய் நவ்ரோஜி தான். தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியும் என்ற நூலில் செல்வ சுரண்டல் பற்றி விளக்கியிருக்கின்றார். இவர் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினரான முதல் இந்தியர் தாதாபாய் நவ்ரோஜி தான். அடுத்ததாக மிதவாதிகளில் ஜி சுப்பிரமணியர் ஐயரை பற்றி அறிந்து கொள்ளலாம். சென்னை மகாஜன சபை மூலம் தேசியத்தை பரப்பியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். தி இந்து, சுதேசமித்ரன் பத்திரிகைகளை நிறுவினவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். சென்னை மகாஜன சபை மூலம் தேசியத்தை பரப்பியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். தி இந்து, சுதேசமித்ரன் பத்திரிகைகளை நிறுவியவரும் ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். மிதவாதிகளில் அடுத்ததாக கோபாலகிருஷ்ண கோகலேவை பற்றி அறிந்து கொள்ளலாம். காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே தான். 1905 இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. மிதவாதிகள் ஃபெரோசா மேத்தா மற்றும் எம்ஜி ரானடே. மற்ற மிதவாதிகள் ஃபெரோசா மேத்தா மற்றும் எம்ஜி ரானடே. தீவிர தேசியவாதிகள் தொடக்க காலத்தில் ஆங்கில அரசு காங்கிரசுடன் நட்பு பாராட்டியது. காங்கிரஸ் அமைப்பில் உருவான தீவிர கருத்துக்களின் வளர்ச்சியினால் காங்கிரஸ் ஆங்கிலேயரிடையே பிளவு ஏற்பட்டது. காங்கிரஸின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்காததால் மிதவாதிகளின் அணுகுமுறைகளில் தீவிர தேசியவாதிகள் நம்பிக்கையை இழந்தனர்.
1905 தீவிரவாத காலம் தொடங்கியது. பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் ஆகிய மூன்று பேரும் தீவிரவாத தலைவர்களின் முக்கியமானவர்களாக இருந்தனர். மற்றவர்கள் அரவிந்தோ கோஷ், வ.உ. சிதம்பரனார் ஆவர். தீவிர தேசியவாதிகளில் பால கங்காதர திலகரை பற்றி படிக்கலாம். லோகமானிய திலகர் என்றும் அழைக்கப்பட்டார். பால கங்காதர திலகர் லோகமானிய திலகர் என்று அழைக்கப்பட்டார். மராட்டா மற்றும் கேசரி என்ற வார இதழ்களை ஆரம்பித்தார். 1916 பூனாவில் தன்னாட்சி கழகத்தையும் அமைத்தார். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கினார். அடுத்ததாக தீவிர தேசியவாதிகளின் தலைவர்களில் இரண்டாவதாக லாலா லஜபதி ராயை பற்றி அறிந்து கொள்ளலாம். பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். 1916 அமெரிக்காவில் தன்னாட்சி கழகத்தை லாலா லஜபதி ராய் தான் தோற்றுவித்தார். 1928 சைமன் குழுவிற்கு எதிரான போராட்டத்தில் போலீஸ் தடியடி நடத்தியதில் உயிர் நீத்தார். தீவிர தேசியவாதிகளில் அடுத்ததாக பிபின் சந்திரபாலை பற்றி அறிந்து கொள்ளலாம். மிதவாதியாக இருந்து தீவிரவாதியாக மாறியவர்தான் பிபின் சந்திரபால். மிதவாதியாக இருந்து தீவிரவாதியாக மாறியவர் பிபின் சந்திரபால். சுதேசி இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் பிபின் சந்திரபால். ஃபர்ஸ்ட் லெசன், ஃபோர்த் ஷார்ட் ஆன்சர், இல்பர்ட் மசோதாவின் முக்கியத்துவம், புக் பேஜ் நம்பர் 10. ஃபர்ஸ்ட் லெசன், ஃபோர்த் டீடைல், இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கங்களையும் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆரம்ப கால தேசியவாதிகள் அளித்த பங்கினையும் பற்றி குறிப்பிடலாம். புக் பேஜ் நம்பர் 10 அண்ட் 12.